ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இருக்கிறது கேரளா வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்பேட்டா அப்படிங்கிற டவுனோட நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. கல்பேட்டா தான் வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் சிட்டி. வயநாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுண்டெயின்ஸாக தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட்ங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், வயநாடு தெரியாதவங்க யாருமே கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ப்ரொமோஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு லைக் டூர் பேக்கேஜஸ் எல்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்து விசாரிச்சுக்கலாம். இங்கே இருக்கிற ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கெல்லாம் யூனிக் கலர் கோட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரோடு, டவுனோட மெயின் ரோடு. அதிலிருந்து ஒரு 100 meters உள்ளுக்குள்ளே தான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ கீழே ஒரு பிளாட்ஃபார்ம், மேலேயும் வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளேயே வந்து லைக் பேசஞ்சர் அமினிட்டிஸ் எல்லாம் இருக்குது, கடைங்க அதெல்லாம். நம்ம ஏர்லி மார்னிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் பஸ்ஸஸ் தான் இருக்குது. அண்ட் மோரோவர் இது வந்து ஹில் ஸ்டேஷன், பிளெயின்ஸில் இருக்கிற சிட்டி மாதிரி ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு ஊர்னே சொல்லலாம். பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நம்ம காஷ்மீர்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். காஷ்மீர்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி செட்டப் தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஸ்னோஃபால்க்காக இந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து மழை வந்து அதிகமாக பெய்யுங்கிறதுனால எல்லா பில்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷெட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா பக்கமுமே இந்த மாதிரி பில்டிங்ஸ் மேலே ஷெட் போட்டிருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ மழை பெய்யும். தென்மேற்கு பருவமழை. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்டேஷனுங்க. இங்கேருந்து கோழிக்கோடு வந்து ஆக்சசபிள், ரொம்ப பக்கம். ஸோ அதனால் கோழிக்கோடுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். நீலாம்பூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் வந்து ஃபேமஸ் டூரிஸ்ட் லொக்கேஷன். அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து தாமரசேரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுக்கணும். நம்ம பியூட்டிஃபுல் கல்பேட்டா நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கே இருக்கிற ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கெல்லாம் யூனிக் கலர் கோட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டவுனுக்கும் ஒவ்வொரு கலர் கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து ப்ளூ கலர் கலர் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து KSRTC பஸ்ஸு, லைக் நம்ம ஒரு TNSTC பஸ்ஸஸ் மாதிரி. ஒரு டவுன்லேருந்து இன்னொரு டவுன் அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டிலிருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டுக்குள்ளே இன்டர்ஸ்டேட் பஸ் ட்ராவல் எல்லாம் போகிற பஸ்ஸு இது. இதெல்லாம் வந்து லோக்கலில் ஓடுற ப்ரைவேட் பஸ்ஸஸ்ங்க. ஸோ கல்பேட்டா ஓல்டு பஸ் ஸ்டாண்டும் வந்து இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 800 meters இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ரூம்ஸு, ஹோட்டல்ஸு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கல்பேட்டா வயநாடு வந்தால் இங்கேருந்து சுல்தான் பத்தேரியெல்லாம் பக்கம். ஸோ உங்களுக்கு நிறைய பிளேஸஸ்க்கு வந்து இங்கிருந்து ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வயநாட்டில் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா பட்ஜெட் டூராக வந்தாலும் சரி அல்லது ஃபேமிலியோடு வந்தாலும் சரி இங்கே எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கல்பேட்டா நியூ பஸ் ஸ்டாண்ட், வயநாடு டிஸ்ட்ரிக்ட், கேரளா.